கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே முகம்மது ரசூருல்லா அப்படின்னா என்னன்னு நம்ம இதுவரை பாரம்பரியமா படிச்சு வந்துட்டு இருக்கிறோம் ஹதீஸின் மூலமாக குர்ஆனின் மூலமாக இமாம்களுடைய விளக்கங்களின் மூலமாக முகம்மது ரசூருல்லாவை நாம விளங்கி வைத்திருக்கிறோம் இன்னைக்கு வந்த புறம்போக்கு வஹாபிகள் சொல்லி இந்த உலகம் முகம்மது ரசூருல்லாவை அறிய வேண்டிய அவசியமில்லை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே எனவே நபிகள் நாயகம் முகமது ரசூருல்லாஹி சல்லல்லா அலைவசல்லமுடைய சிறப்புகளை நாம் விளங்க வேண்டும் கண்மணி நாயகம் முகமது சல்லாஹ் அலைபசல்லம் அவர்கள் அவர்களுடைய கை ஒருவருடைய இதயத்தில் பட்டுவிட்டாலே போதும் நபிகள் நாயகத்தின் மீது விரோதமும் வெறுப்பும் வைந்திரு வைத்திருந்தவர் கூட அப்படியே மாறிவிடுகிறார்கள் நபிசல்லாஹ் அலைபசல்லம் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள் வெற்றி கொண்ட நேரத்திலே நபிகள் நாயகம் முஹமது ரசூருல்லாஹி சல்லல்லா செல்லம் கழ்பாவை தவாஃபு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ ஒரு ஆள் அவங்க பேரு ஃபவாலா அவங்க அவ்வளோ ஹாபி ஆகலை நபி சொல்லாரு தவாஃபு செய்துட்டே இருக்கிறாங்க இவருடைய உள்ளத்தில் முகமது நபி எப்படியாவது கொன்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கா சாதாரண ஒரு தப்பு செய்ய போகிறவனுக்கு நெஞ்சு அப்படியே படப்படுத்திட்டே இருக்கும் அப்படி தானே நிம்மதி இருக்குமா வீட்டில் திருட வாரான் திருட வந்தவன் எப்படி நிம்மதியாக அப்படி டையெல்லாம் கட்டி அப்படியா வருவான் ஏய் பார்த்துருவானோ பார்த்துருவானோ அப்போ எந்த ஒரு தவறு செய்யக்கூடிய மனிதனுடைய உள்ளமும் படப்படுத்துகிட்டே இருக்கும் அதே போல் ஃபவாலா அவர்களுடைய அப்படியே படப்படுத்து படபடத்து நின்றுட்டே இருக்கிறாங்க எப்படியாவது நபிகள் நாயகம் முஹமது ரசூருல்லாஹித் சல்லல்லா வளைவசல்லமை கொல்லணுமே ஃபதாலா அப்படியே நினைத்திருந்ததை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் பார்த்து ஃபதாலாவை பக்கத்தில் அழைச்சி ஃபதாலாவுடைய நெஞ்சத்தில் அப்படியே கையை வைக்கிறாங்க ஃபதாலா அவர்களுக்காக அல்லாஹுடத்தில் மன்னிப்பு தேடுறாங்க ஹிதாயத்திற்கு துவயா செய்கிறாங்க ஃபதாலா சொல்கிறார்கள் கண்மணி நாயகம் முகம்மது ரசூருல்லாஹித் சல்லல்லா வலைவசல்லம் என்னுடைய நெஞ்சின் மீது தொழும்ப இல்லைன்னா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூருல்லாஹி சல்லல்லா அலுவலி சொல்லம் என் நெஞ்சின் மீது கை வைப்பதற்கு முன்னாடி கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூருல்லாஹி சல்லல்லா செல்லம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு ஆளாக இருந்தாங்க நபிகள் நாயகத்தின் மீது அந்த அளவுக்கு எனக்கு வெறுப்பு ஆனால் என் நெஞ்சிலிருந்து எந்த நேரத்தில் கையை எடுத்தார்களோ எடுப்பதற்கு முன்னாடியே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் விட செய்து நான் முகம்மது ரசூருல்லாஹே சல்லல்லாஹ் அலைவசல்லம் எனக்கு பிரியமானவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லமை ஈமான் கொண்டு லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூருல்லா இந்த வஹாபிகள் சொன்ன முகம்மது ரசூருல்லா அல்ல அப்படின்னா இம இருந்தால் அன்னக்கு ஈமாம் கொள்ள மாட்டேன் அதை அப்படி நீங்கள் கையை வச்சிங்க மனசில் உள்ள மாறிட்டுது அது நடக்காதுன்னு சொல்லுவான் முகமது ரசூலுல்லா கலீமா சொல்லி அப்படி வீட்டுக்கு போகிறாங்க அவங்க ரசூல்லா இஸ்லாசலம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அன்னியை பெண்ணிட்ட அடிக்கடி எப்போ பார்த்தாலும் சும்மா அரட்ட அடிச்சிட்டே இருப்பாங்க யாரு ஃபலாலா இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த வழியாக போகிறாங்க அந்த பெண்மணி என்ன ஃபலாலா என்னை பார்த்துட்டும் கௌரிக்காத மாதிரி போகிறீங்க என்ட பேச வர மாட்டீங்களா அப்படின்னு அந்த பெண்மணி அழைத்த பொழுது ஃபலாலா ரலி அல்லான்னு சொன்னார்கள் காலத்து ஹலும் துலா அல்லாஹுலாமூ லௌமாரி

என்னை எ மாற்றம் நாயகம் நாம் முகமது வேற ஒண்ணுமே செய்யல அவருடைய நெஞ்சின் மீது அப்படியே கைய வைச்சாங்க அல்லாஹு அப்படியே மாற்றி இதயத்தில் ஈமானை கொண்டு நிறைத்து விட்டான் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் என்னை தடுத்திருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கமும் என்னை தடுத்துவிட்டது நீ முஹம்மது ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் அலைவசல்லுமை பார்த்திருந்தால் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் முகமது நபி சல்லல்லாஹ் வளைவசல்ல பார்த்திருந்தால் நீ விளங்கியிருப்பாய் அல்லாஹுடைய மார்க்கம்தான் உண்மையானது அல்லாஹுடைய தீன்தான் தெளிவானது சிறுக்கு என்பது அதில் இருள் சூழ்ந்து விட்டது என்பதை நீ விளங்கியிருப்பாய் என்பதாக செய்யுதுனா ஃபவாலா ரதியல்லா வந்து சொல்லி காட்டுகிறார்கள்